பயிற்சித்தாள் பதினேழு பேரரசுகளின் காலம் குப்தர் வர்த்தனர் கூற்றும் காரணமும் சரியானது ரெண்டு கூற்றும் இரண்டு கூற்றுகளும் சரியானது குப்தர் காலத்தில் தேவகுப்தர் என அழைக்கப்பட்டவர் இரண்டாம் சந்திரகுப்தர் குப்தர் ஆட்சியில் வர்த்தக துறைமுகம் தாமிர லிப்தி அஜான்சா ஓவியங்கள் ஜாதக கதைகளை பற்றி கூறுகின்றன காதம்பரி எழுதியவர் பாணப்பட்டர் நவரத்னா என்ற சொல் தொடர்புடையது இரண்டாம் சந்திரகுப்தர் மிகுரலை வென்ற ஊனரசர் யசோதவர்மன் இரண்டாம் சந்திரகுப்தாவைக்கு அவைக்கு நவரத்னங்கள் இல்லாதவர் சரகர் புனித யாத்திரைகளின் இளவரசர் என்று அழைக்கப்பட்டவர் யுவான் சுவாங் விசாக விசாகதத்தர் முத்தரரசம் பானர் அர்தசரிதம் பிரம்மகுப்தா பிரம்மசூத்திரம் காளிதாசர் ரகுவம்சம் சமுத்திரகுப்தர் தங்க நாணயங்களை வெளியிட்டார் அதில் ஒன்று அவர் வீணை வாசிப்பதாக உள்ளது சரி குப்தர் ஆட்சி காலத்தில் புழங்கிய தங்கம் வெள்ளி செப்பு நாணயங்கள் பேரரசின் செழுமைக்கு காட்டுகிறது சரி சிறு குறிப்பு குப்தர் காலத்தில் பெண்கள் நிலை ஆண்கள் பாதுகாப்பில் இருந்தார்கள் பெண்கள் பலதார மனம் இருந்தது சதி என்னும் உடன்கட்டை ஏறும் முறை பின்பற்றப்பட்டது குப்தர் காலத்தில் பயன்படுத்திய உலோகங்கள் இரும்பு தங்கம் தாமிரம் தகரம் ஈயம் பித்தளை செம்பு வெண்கலம் பூஜ்யத்தை கண்டுபிடித்தவர் பிரம்மகுப்தர் மருத்துவத்துறையில் புகழ்பெற்றவர் தன்வந்திரி திரிகோணமிதி சூத்திரத்தை கண்டுபிடித்தவர் வராக மிகிரர் பூமி தனது அச்சில் சுற்றி வருகிறது என்று கூறியவர் ஆரியப்பட்டர் நான் விக்ரமாதித்தன் இரும்புத்தூண் கட்டப்பட்டது பாகியான் விஜயம் செய்தார் நவரத்னம் சமுத்திரகுப்தர் விடை படத்தில் காண்பது நாலாந்தா பல்கலைக்கழகம் யோகம் வேதம் மருத்துவம் கற்பிக்கப்பட்டது யுவான் சுவாங் என்ற வெளிநாட்டவர் இங்கு படித்தார் தற்பொழுது பீகார் மாநிலத்தில் அமைந்துள்ளது பயிற்சித்தால் பதினெட்டு காஞ்சிபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற கைலாசநாதர் கோவில் இரண்டாம் நரசிம்மர்மனால் கட்டப்பட்டது நாயமர்கள் பக்தி கலத்தின் புதிய சைவ புனிதர்கள் யார் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் தென்னிந்திய கட்டிடக்கலை சிற்பக்கலையின் பிறப்பிடமாக உள்ளது மகாபலிபுரம் முதலாம் நரசிம்மன்மை இரண்டாம் புலிகரித்து தோற்கடித்து வாதாபி கொண்டான் நகரை தீக்கரையாக்கினார் வாதாபி கொண்டான் என அழைக்கப்பட்டார் இரண்டு கூட்டுகளும் சரியானது மகேந்திரவர்மன் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டு இல்லாதது பொருந்தாத ஒன்று பட்டடக்கல் சைவத்துறவி அப்பறால் சைவ சமயத்தை தழுவினேன் நான் கட்டிடக்கலைக்கு பேதரவு அளித்தேன் திராவிட கட்டிடக்கலைக்கு ஒரு புதிய பாணை மத்த விசால பிரகடம் என்னும் நாடகத்தை சமஸ்கிருத மொழியில் எழுதினேன் மகேந்திரவாடி மகேந்திர மகலம் ஆங்கிய இரண்டு நகரங்களை நான் நிறுவினேன் விடை மகேந்திரவர்மன்